வெல்கம் பேக் எவ்ரி ஒன். நான் உங்கள் டிஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜே தேங்க் இந்த யூடியூப் சேனல். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் ஜிஎஸ் க்ரானிக்கல்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா லாஸ்ட் ஃபயர் ரெட்டுக்கு போகலாம் இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்மளோட லாஸ்ட் ஃபயர் ரெட்டில் வந்து எடிட்டிங்கில் ப்ராப்ளம்லாம் மாட்டிக்கிச்சு, அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலையாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட வீடியோஸில் சில ஃபைல்ஸ் கரப்டட் ஆகிடுச்சு கைஸ். எத்தனை நானும் ஒரு வாரமாக வச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன ஆகிறது, அதனால தான் கைஸ் போடாமலே இருந்துட்டேன். இந்த சிட்டிக்கு நம்ம நேற்று வந்துட்டோமா, போன வீடியோவில் வந்துருப்போம் நினைக்கிறேன். ஓகே, ஷ்ரைன் ரிங் ரிங். ஏ டிஜே, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். அங்கே பாருங்கள் கைஸ், ஃபோன் பேசுகிறப்ப கூட நம்மளால் ஒரு மதினிக்கே நிற்கிறாங்க கைஸ். Have you seen this? பா கிறிஸை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறலாம். அவள்கிட்ட வந்து காண்டாக்டே பண்ண முடியலையா அந்த மாதிரி சொல்கிறப்ப. சரி, இந்த ஷ்ரைனில் ஏதோ போகிறோம், இதான் அதை போய் பார்க்க சொல்கிறேன். ஓகே போய் வா போ. இன்கமிங் கால். ஓகே ஷ்ரைன் அப்படின்னா கோயில்னு அர்த்தம். ஓகே, யூ கேன் ஃபைண்ட் த லவ் அண்ட் ஹார்மோனி பை ப்ரேயிங் மெடிடேட்டிங். அதாவது கைஸ், ஐயோ இந்த விஷயத்தெலாம் நமக்கே புரியாத விஷயங்களாக இருக்குது. சரி வாங்க எடுத்து போவோம். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது கிறிஸ். ஐ கேன் சி டிட்டர்மினேஷன் இன் யுவர் ஐஸ். உன் கண்ணில் வந்து எனக்கு ஒரு இது தெரியுது. ஐயோ எல்டர் மொக்க. வா கைஸ், மொக்க கிடச்சிருச்சு தம்னையிலுக்கு ஒரு ஆள் அங்கிள். ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஓகே, மெகா பவர், அதாவது மெகா என்ன சொல்கிறது, மெகா ட்ரியோவா? நான் ஏதோ இதாக இருக்கும்னு நினச்சேன், மெகா எவல்யூஷனாக இருக்கும்னு பார்த்தேன். அடப்பாங்கடா, மை ஃபாதர் யூ சொல்ற மீ கோல்டன் ராட் சிட்டி, ஹி பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஓகே ஓகே, அதான் அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்காம அங்கிள் வீட்டுக்கு அனுப்பிட்டாரான். அவங்க அப்பா இருக்கலையா, பட் இருந்தாலும் கவலையும் பண்ணலையா. அங்கே ஒரு நல்ல ஃப்ரெண்டும் ப்ரொஃபஸருன்னு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கானா. அண்டர்ஸ்டாண்டபிள், இட் சீம்ஸ் யுவர் பாண்ட் வீக்கஸ்ட். ஐயா மெகா பவர். அப்பா அவங்க அப்பாட்ட போய் என்ன வேணும்னு சொல்லுமா, அப்போ தான் இவங்களுக்கு மெகா பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, எல்டர் மொக்கைட்ட போப்பா. ஸ்டோரி டெல்லர் மென்ஷன் அபவுட் த மெகா பவர் தட் மேக் மை ஸ்ட்ராங்கர் போக்கிமான். மெகா எவல்யூஷன் பற்றி தான் பேசுகிறேன். அப்புறம் மெகா ட்ரியோன்னா வண்டகாய் விட்றாங்கய்யா காய்ஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த இதில் வந்து நம்மளோட ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து மெகா எவல்யூஷன் இருக்காங்க கைஸ். ஐ எம் மொக்கே, வா வாட் அ பியூட்டிஃபுல் நேம். ஐயோ ஓஹோ, சத்தியமாக பொருள் கட் பண்ணி விட்டால் எப்படி புரியும் காய்ஸ். நமக்கு ஒரு ஈவி கிடச்சிருக்கு. ஈவி, ஈவிக்கு என்ன பேர் வைக்கலாம் காய்ஸ்? இந்த ஈவியை பார்த்தோன்னு தான் காய்ஸ் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இப்போ சம ஈவி ரன் ஒன்று பண்ணலான் இருக்கேன், வெறும் ஈவியூஷன்ஸாக வச்சு, அதாவது ஈவியோட எவல்யூஷன்ஸை மட்டுமே வச்சு. ஈவி என்ன வைக்கலாம், எல். இதுக்கு பேர் மாற்றணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ், அந்த பேர். அப்புறமா நேம் ரைட்டர் வச்சு மாற்றிக்கலாம். நேம் ரைட்டர் எங்கேயோ பார்த்ததா ஞாபகம். எவாலியன்ட் செவரல் ஸ்பீசிஸ். ஓகே கைஸ், இங்கே எங்கேயாவது டிட்டோ கிடச்சிச்சுன்னா நம்மளோட இதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். சே, இப்போ தேவைப்படாதோ. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு எக் இருக்குது, இந்த எக் எப்போ ஹேச் ஆகுனே தெரில. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த எக் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல ஓ காட், யார் சாமினி? டியூ டு த வெதரா? எஸ் வெதர் காய்ஸ், வெதர் கண்டிஷன் காரணமாக தியேட்டர் க்ளோஸ் பண்ண விட்டுள்ளது. ஓயோ, ஏதாவது சொல்லிட போகிறேன், ஏதாவது வாங்கிக்கிறோம் காய்ஸ். பொறுப்பு இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, நமக்கும் தேவைகள் இருக்கு இல்லையா. ரிப்பல் வாங்கிப்போம், அடிக்கடி காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம்.
ரைட்டா லெஃப்டா எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லையே இந்த ஏரியா. இதுவே போதுமானது. அடுத்த கடையை பார்த்து பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே லெஃப்டில் ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்கு போவோம். இந்த கோல்டன் ராட் சிட்டி கீழே ஜிம் இருக்குங்கிறதே மறந்துட்டேன். அங்கிள் ஜிம் எங்கே இருக்குது? ஜாம்ப் மேக்கிங் ஜிம் மார்ட்டி ஜிம் லீடர் இஸ் நாட் மேக்கிங் சேலஞ்சஸ் ரைட் நவ் ஹீ இஸ் எக்ஸ்ப்ளோரிங் பேர்ன்டு டவர். ஓகே பேர்ன்டு டவர் இங்கே தான் இருக்கும். அப்பா இதானே, இதே மறந்துட்டு தான் ஊர் சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஐயய்யோ இவனா, அந்த சூப்பனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பானே. மை நேம் இஸ் யசுயோன் ஏதோ ஒரு பேர், இவன் பேர் எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. வாஸ்டாலும் புரியாது. த்ரீ லெஜெண்ட்ரி பீஸ்ட் ரைக்கு என்டே சூக்கோன் ஆல் ஐ ஆல்வேஸ் ட்ரீம் டு சி. அதுவும் சூக்கோன் தான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றப்பேன். சூக்கோன் ஓகே, டோன்ட் டச் த பேஸ்மெண்ட். தம்பி நான் அவன்கிட்டலாம் பேசுகிற முடியல இல்லைப்பா, இவன் தான் ஜிம் லீடராக இருப்பான். ஆஹா நியூமல் கைஸ், ஆக்சுவலாக நியூமல்லாம் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் போக்கிமானாங்க கைஸ். அது ஏன் அப்படின்னா, நியூமலை வந்து யாருமே பெருசாக பிடிக்க மாட்டாங்களாம். கொடுமல்ல, நானும் கேமரா வச்சு தான் மேட்சே முடித்தேன். இருந்தாலும் மோசம். ஓகே கோஃபைங் எல்லாம் 20வது லெவலில் இருக்குது. அப்பா இந்த கைஸ் பார்த்தீங்களா கைஸ், போக்கிமானை பற்றி தான் இது லெஜெண்டரி போக்கிமானை பற்றி தான் பார்க்க போகிறேண்ணா. இந்த காமெடி பீஸோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டா இவன் தலை எழுத்து, இவன் கூட திற வேண்டியதாக இருக்குது. ஓகே நானும் ஏதாவது ஒரு கேப்பில் ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோன்னு போட்டு மிஸ் பண்ணதெல்லாம் ஒழுங்காக இது பண்ணிடலான்னு பார்க்குறேன். பட் இருந்தாலும் முடிய மாட்டேங்குது. இந்த ஒரு மேக்பி கைஸ், ஏற்கனவே இந்த மேக்பியை நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். டிங் இருங்க, காண்ட் எஸ்கேப்ல. இது நினச்சா சிங்கிள் ஹிட்டில் நம்மளை முடிக்கலாம். அதை விட்டுட்டு இது இது பண்ணிகிட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதை சிங்கிள் ஹிட்டில் முடிப்பேன். ஃபயர் ஸ்பின் இது ஒரு மொக்க அட்டாக்கு. இப்போ இது மிஸ் பண்ணிச்சுன்னா இதை புதைச்சிட வேண்டியதுதான். பாய் ஸ்டீலி ராக்டும் ராக்டும் பெண்ண பண்ணியிருக்கு. ஓகே ஸ்டீலியால் சண்டை போட முடியும்னு காட்டிடுச்சு கைஸ். ஸ்டீலி 25வது லெவலில் இதாயிருச்சு. நீங்கள் ஒருவேளை இது எவால்வ் ஆகுமா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இது எவால்வ் ஆகணும்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த லெவல் எத்தனையோட 32. ஓகே இது 75. ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் ஸ்டாப் மூ ஸ்டேப் மூ போச்சு ஸ்டாப். எனக்கு கொஞ்சம் கோல்டு கைஸ், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. வாய்ஸ் தான் நல்லா இல்லைன்னு பார்த்தா வார்த்தைகளும் தப்பாக வருது. சார்கோல் ஓகே. ஃபயர் டைப் மூ வந்து 10% நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரேடிகேட் இது வரைக்கும் நான் ரேடிகேட்டை யூஸ் பண்ணதே கிடையாது. ரேட்டட்டாவே பிடிச்சது கிடையாது. அப்புறம் இங்கே ரேடிகேட் யூஸ் பண்ணுறது ரேட்டட்டா பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு தேவை வேணாண்டா ஃபோக்கஸ் எனர்ஜி. ஓகே ஓகே புது போகிற டெஸ்ட்டு பண்ணுவோம். பர்ஷியூட் டார்க் எனர்ஜி முடிஞ்சு. ஆனால் ஒன்று, நம்ம ஸ்டீலி நமக்கு வாக்கப்பட்டு கஷ்டத்தான் முடிது. பைட் முடிஞ்சா நாலாம் சண்டை போடுற முள்ளில் போங்கடா. மித்த போக்கிமான்லாம் இறங்கிச்சுன்னா இது போயே சேர்ந்துடும். முடியலையே. ஒருவேளை இருங்கடா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல, குறுக்கு குறுக்க வராதிங்களா கைஸ். நம்மளால் ஓடுறானோ? ஆமாம் ஆமாம் ஓடுறான் கைஸ். மூணு லெஜெண்டரி போக்கிமான், மூணையும் கீழே வச்சுட்டு அந்த டம்மி பீஸும் மேலே நிற்கிது. ஏ சின்ன பையலாக இருப்பான் போலையே. தம்பி ஸ்டாச்சூஸ் ஆர் மீனிங்லெஸ், தே ஆர் மீனிங்லெஸ். ஐயோ கைஸ் அது ஸ்டாச்சுவா கைஸ்? நான் வேணும் அந்த டம்மி பீஸை திட்டேன். 3 hours ஒருத்தர் ஸ்டாச்சுவா. ஓகே
இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அந்த டீம் ராக்கெட்டை தோக்கடிப்பானாங்க கைஸ். ஆக்சுவலாக கைஸ் இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக டீம் ராக்கெட்டில் உள்ள ஒருத்தன் பையன் தான் நினைக்கிறேன். ஜிவானியா இல்லை எவனோ ஒருத்தன், எவனோ ஒருத்தன் பையன். ஓகே, ஃப்ளேம் வீல் யூஸ் பண்ணுவோம். நம்ம பசங்க யார்ட்டையாவது சைக்கிக் அட்டாக் இருக்கா? காட், ஓகே முடிஞ்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது தப்பான டைமிங் யூஸ் பண்ணிடுச்சு, ஏன்னா நம்ம ஓகே ஸ்டோனி இறக்கிறோம், நம்ம பையனை மாற்ற போகிறோம். டக்குன்னு லைஃபுக்கு வரைஞ்சோன்னா எனக்கு பக்கோன் ஆயிடுச்சு கைஸ், அதான் பாதியிலேயே வேட விட்டுட்டேன், அதாவது வார்த்தையை மறந்துட்டேன். ஐயோ ஸ்கை தான் கைஸ் இதுக்கெல்லாம் லைக்கு. என் சிங்கக்குட்டி ஸ்கை வரண்டா மோதி போடுறா. அப்பா வாட்டர் பால்ஸ், கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிடாதடா செல்லாக்குட்டி. சும்மா சொல்லக்கூடாது கைஸ், நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல அட்டாக்காக கிடைக்குது. நல்ல அட்டாக் தான், பட் இருந்தாலும் என்ன செய்ய, நமக்கு அடிக்க தெரியணும்ல. முடிஞ்சா? வா, ஸ்டடி ஸ்டடி மட்டும் இல்லைன்னா போய் சேர்ந்துருப்போம். சிட்ரஸ் பெரிய ரோல் அவுட் முடிஞ்சு. ஸ்டோனியவே செஞ்சிட்டாங்களா? சரி ஃபேரியாக இருக்கும். ஐயையோ தப்பான மூ செலெக்ஷன். ஸ்வீட் கிஸ், கன்ஃபியூஸ்ட். ஃபுல் ஹீலா, தப்பான அட்டாக் ராஜா. நான் யான் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே முடிஞ்சு, பாய்டா என் செல்லாய் குட்டி. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம், நம்ம பிரெயின் தான் அப்பப்போ வேலை செய்யாது. கிழிஞ்சுது. இப்படியே போச்சுன்னா அது எந்திரிச்சிடும். இருங்க கைஸ் எதுவும் ரிவைவ் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ரிவைவ் 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 பா. யாருக்கு கொடுத்தா உயிர் பிழைக்கும் நினச்சேன். பாய்டா செல்லாய் குட்டி, என்ன தான் முக்கி முக்கி அதை அடித்தாலும் அதால் அடிக்க முடியாது. பரவாயில்லையே, இன்னொரு ரிவைவ் கூட இருக்குது. ஓ காட், ராங் செலெக்ஷன். வாட்டர் பால்ஸ், பாய்டா தம்பி, உன் புகழ் பின்னாடி பாடட்டும். குயிக் கார்டு, இப்போ எதுக்கு அந்த அட்டாக் வச்சுருந்தேன், எனக்கு இப்போ தெரிஞ்சவனும் அந்த அட்டாக் எதுக்கு இருந்துச்சுன்னு. அடா பாவிங்களா, தேவையெல்லாம் மாட்டி வாங்கிட்டேனே. ஓகே கைஸ் அடா ஊமகுத்து வாங்கிட்டோம். ஸ்பீடப் ஸ்பீடப். ஓகே வர்றப்போ ஒரு ராடிகேட் ஒரு அடி நல்லா விழுந்துச்சு கைஸ் நம்ம பையனுக்கு. ஸ்டீலி, ஓகே ராக் ஸ்லைட் கரெக்டாக இருக்கும். மட்ஸ்லாப் வந்து கிரவுண்ட் டைப் அட்டாக் ஒர்க் பண்ணுமாங்கிறது கேள்விக்குறி தான். வேணால் ஸ்மாக் டவுன் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். கன்ஃபியூஸ் மட்டும் ஆகிறாத ஹர்ட்டு. இப்போ நான் ஹர்ட் ஆகிட்டேன்ட்டா அவங்களால.
ஓகே. கர்ஸ் ராக் ஸ்லைட். ஓகே, கர்ஸ் லைட்டாக பாதி லைஃப் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, கிராக்னா. கிராக்னாக்கு வந்து நம்ம ஃபேரி யூஸ் பண்ணுவாங்க கைஸ். போன தடவை நல்லா ஒர்க் பண்ணிச்சு. என்ன தோக்கை தான் அடிக்கலை, தோக்கை அடிச்சிருந்தோம்னா நம்ம தான் பெரிய ஆளாக இருப்போமே. யான் ஒரு வாட்டர் பால்ஸ் தரமாக தாங்க அப்படி. அப்படியே ஒரே ஒரு யான்ரா, ஒரு யானை யூஸ் பண்ணிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கடா. குட் பாய். ஓகே, இந்த ஸ்லீப் விழுகிற வரைக்கும் இது. இப்போ ஸ்லீப்புக்கு போய் ஆகணும், ஸ்வீட் கிஸ் யூஸ் பண்ணும். ஓகே, ஸ்வீட் கிஸ் முடிஞ்சு. வர்றது ஐஸ் டைப் முக்கியமாக, நம்ம ஸ்கையுமே ஐஸ் டைப் தனி நல்லா தாங்காது. ஸ்டீலி இறக்கி விடுவோம், ஏன்னா ஸ்டீலி வந்து இதுக்கப்புறம் யூஸ் இருக்கும்னு நம்பிக்கை இல்லை. அயன் ஹெட் யூஸ் பண்ணுவோம். டபுள் டீமா போச்சுரா. ஓகே, டார்க் டைப் பண்ணிட்டு டார்க் டைப்பும் ஐஸ் டைப்பும் யூஸ் பண்ணுவோம். ஸ்னீசல். ஓகே, 26 வேணும். ஓகே, 23 வந்துருச்சு இது. ஓகே, ஸ்டீலி இதை அடி வாங்கிட்டு போட்டோம். நம்ம வந்து இதை லைட்டாக ஹீல் பண்ணிடுவோம், ஏன்னா இதை நல்லா அடி வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேட்ச் இது தாங்கணும். நெக்ஸ்ட் அட்டாக் நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே வர ஸ்டீல் டைப் பட்ட கூட இது மேலே எஃபெக்டிவ் இல்லைன்னா நான் எங்கே போகிறது. அட்டா, நான் பிஏ ப்ரெஸ் பண்ண, இது ஏவை ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஓகே, எனக்கு இப்போ ஒன்று புரிஞ்சிருச்சு. நம்ம கதை கந்தல், இதுதான் ரெண்டு அட்டாக் தாங்கக்கூடிய ஒரு கேட்டகரி, அதனால தான் அதை இறக்கி விட்டேன். போச்சுரா, நம்ம கைக்கு என் கைக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஐஸ் வாங்க. ஓகே, ரிலீஸ் சின்ன கோடு. ஓகே, ஏதோ ஒரு சின்ன டேமேஜ் பண்ணியிருக்கு ஐஸ் பாருங்களேன். வாவ், ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு, பட் இருந்தாலும் சொல்லும்படியா இல்லை. யான் வாட்டர் பல்ஸ் கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிடாத சோம். ஐச், ஒன்றும் பண்ண முடியாது, ஹர்ட்டு மட்டும் பண்ணிக்காது. அப்பாடா, சொன்னதில் ஒன்று செஞ்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் மெட்ரோ நேம். ஓகே, இப்போ யாருப்பா முடிஞ்சு இது கதை. ஓகே கைஸ், ஸ்டோனி இறக்கி விடுவோம். ஸ்டோனி பைட். போச்சா, கன்ஃபியூஸ் லக்கு தான் நமக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்குமே. ஸ்டோனி அடிச்சிரு, அடிச்சிருடா ஒரே ஒரு அளவுடா. அப்பா, ராக்ஸ் லைன்னா தைரியமாக ரெண்டு ஒரு அட்டாக்கில் முடிச்சு விட்ருக்கலாம். இப்போ ஒரு மேக்னெட்டியூட் யூஸ் பண்ணால் கூட போதும் கைஸ். ஓகே, ஸ்டெல்த் ராக் போடும். திரும்ப ஃப்ளின்ச் வந்துச்சுன்னா கண்ட காண்டாயிருவேன். ஒரே ஒரு ஸ்டெல்த் ராக் அடையிறி. ஓகே, ஓகே கைஸ், இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெல்த் ராக் போட்டு வைப்போம், ஏன்னா
நான் காண்ட் ஆகிட்டேன். ஃப்ளின்ச் மட்டும் ஆகிடாத, கன்ஃபியூஸும் ஆகிடாத. அப்பா ஒரு ஈஸி பேட்டில் 10 மணி நேரம் அடிச்சிட்ருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் கைஸ், நம்ம டீமில் ஒரு கிராஸ் டைப் இல்லை. ஓகே, ஃப்ளாரு இல்லை. ஐயோ பைத்தியம் முடிக்குதே, விளாடாமல் இருந்து ஒரு வாரம் கூட ஆகலையே விளாட்றது நான் நிறுத்தி. ஓகே கைஸ், லைஃப் குறைஞ்சிச்சு ஓரளவுக்கு. ஓகே போதும்டா, அப்படியே அவ்வளோதான்டா. அவ்வளவு தான், மெட்ரோன பைட் முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். அது தூங்கிருச்சு, ஸ்டோனி இறக்கி விடுவோம். ஸ்டோனிக்கிட்ட ஒரு மைல்ட் டேமேஜ் அட்டாக்ஸ் நிறையா இருக்கும். புல்டோஸ் ஆடா போடா. ஸ்பீடு விழுந்துருச்சு. ஆனால் என்ன, அவன் தான் இதை சாப்பிட்டானே, லைஃப் வருமே. காய்ஸ் ஒரு அட்டாக், ஒரே ஒரு அட்டாக். அப்பாடா, ஹாஃப் அன் ஹவராக போதி நொந்து முடிஞ்சு. வாட்டர் ஃபால்ஸ் முடிஞ்சின்னு பார்த்தனே, எங்கே போய் நின்றுருக்கு இது போய். குயிக் அட்டாக்டா, முடிச்சிடுறா. கொடுமை காய்ஸ், போகிறோம் ட்ரீகோ எடுக்கிறோம். என்னப்பா நடக்குது இங்கே, அவன் ஏரியாவை கழி பண்ணிட்டான். இப்போ இதுக்கு திரும்ப வந்துடுது, எவன்டா கலர் அடிக்கிறது. கொய்யாவில் உயிர் வந்துருச்ச தம்பி, நீமா இது இப்படி ஜங்கு உங்கன்னு குதிக்கிறத இவன் பார்த்தானா மண்டை காஞ்சிருவானே. இந்த ஆராம்பு வரா பாருங்க. யோ உனக்கெல்லாம் அறிவேலையா, எவ்வளோ லேட்டாக வர, அது போய் காம நேரம் ஆச்சு. பாச்சு காய்ஸ், இந்த பையனை வந்து இந்த சிவிக்குன்னு என்ன நினைக்கணுமா, ஒரு கிறிஸ்டல் மைண்டட் ஹீரோன்னு நினைக்கணுமா. கொய்யா நான் கொன்றுவேன். நமக்குன்னே வருவானுங்களோ இந்த மாதிரி காமெடி பீஸுங்க. அப்பா முதல்ல நான் பிசிக்கு போனோம், எவ்வளவு நேரம் இவங்ககிட்ட வந்து மல்லு கட்ட வேண்டியதாக போச்சு. ஒரு டம்மி பீஸில் தோத்து வர போயிட்டேன், வெக்கக்கீடு மானக்கீடு. இந்த எக்கில் இருக்கிறது என்னன்னு தான் தெரில, எக்கில் இருக்கிறது வெளியே வர வைப்போம் கைஸ். கிஜி 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 கஜ 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 கஜ. அப்போ அதை பார்க்கும்போது இது அக்கேஷ்னலி மூவிங் வந்துச்சு. ஓகே வந்துடுமா, நம்ம அவங்கள பிசிக்கு போய்ட்டு வரோம், ஏன்னா ஜிம் வேறு இருக்குது. ஓகே கைஸ், நான் இப்போ ரெண்டு மூணில் இருக்கேன். ஒன்று வந்து இப்போ வர்ற போக்கியமா நம்ம டீமில் ஆட் ஆகுமான்னு சரியாக தெரியலை. பைத்தியம் பிடிச்சி போய் எங்கேயும் நடந்துகிட்டு இருக்கேன். அது ஆட் ஆச்சுன்னா பார்ப்பேன், இல்லைனா நல்ல போக்கியமான இருந்துச்சுனா பார்ப்பேன், இல்லைனா தூக்கி அதை தூக்கி உள்ளே போட்டுருவேன். உயிராக வாங்குதே, மேக்கிங் சவுண்டு ரெடி டு ஹேட்சா. கொஞ்ச நேரம் டோக்க பியை தூக்கி உள்ள போட்டுட்டு இது எடுப்போம் கைஸ். டோக்க பி இப்போதைக்குன்னு எனக்கு தேவையில்லப்பா. 13வது லெவலில் ஒரு ட்ரிகோ, 13வது லெவலாக இருந்தாலும் போக போக லெவலப் பண்ணிடலாம் கைஸ்.
ஓகே சாப் மேக்கிங் உள்ளே வந்துட்டேனாப்பா. கோஸ்ட் ஃபுல் ஹில். ஓகேங்க கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோஸ்ட் ஜிம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். எவன் போகிறான் இப்போ? இப்போதைக்கு நம்மளோட ஒரே ப்ரையாரிட்டி அங்கே இங்கேயும் மூவ் பண்ணுறது. என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு முடியல. ஓகே சீக்கிரமா குக்கு கைஸ், இந்த போக்கிமானோட எக்கை நம்ம ஒரு பார்ட்டி மெம்பருக்கு பதிலாக வச்சுருந்தோங்கிறது வெக்க கேடான விஷயம். இதை தூக்கி உள்ளது இந்த குப்பையை தூக்கி உள்ளே போட்டு வந்துடுறேன். இது ஜிங்ஸாக உருமாறும், பட் இருந்தாலும் அதோட டிஃபென்ஸ் அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காது. டிஃபென்ஸ் வைஸும் ஸ்ட்ராங்காக இருக்காது, பெருசாக ஸ்ட்ராங்கான போக்கிமான்லாம் சொல்ல முடியாது. எங்கே என்னோட இதெல்லாம் ஃபேரி டைப்பாக உருமாறினதுக்கப்புறம் இதை எவனும் தொட முடியாது. அதனால தான் இதை தூக்கி நம்ம டீமில் வச்சுருக்கேன். கைஸ் பார்த்தீங்களா, நம்மளோட இது ஃபேரி அதாவது ட்ராகன் டைப் போக்கிமான் நம்மளால் அடித்தா மூஞ்சி உடச்சிருவான். கோல்டன் ராட் சிட்டியில் தான் பார்த்தோமா. ஓகே அவசரப்பட்டு வந்துட்டோம். ஓகே கைஸ் நம்ம பார்ட்டி வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு, நிறையா டைம் வேஸ்ட்டும் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் இந்த எபிசோடை முடிச்சிட்டோம் இல்லையா. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் யுவர் டிஜே அண்ட் யூ ஆர் வாட்சிங் டிஜே த கேமர்ஸ் யூடியூப் சேனல்.